நமது மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிற அந்த பண்புகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை துவங்கினால் நிச்சயமாக ரப்பு நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தர காத்திருக்கிறான். பெருமக்களே, அந்த அடிப்படையில் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய அருள்கொடைகளை, நிறைய நியமத்துகளை வழங்கி அவைகளை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளையும் அல்லாஹ் போதிக்கிறான். உதாரணமாக ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மனித சமூகத்திற்கு கொடுத்த முதல் அருள்கொடை பேச்சு. ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக மலக்குகள் குழப்பம் விளைவிக்கிற, குழப்பத்தை ஏற்படுத்துகிற, ரத்தம் ஓட்டக்கூடிய மனித சமூகத்தை ஏன் படைக்கிறாய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது, அதுமீது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து அந்த காரணத்தை விளக்குகிறார். மலக்கு பாகனத்திலே முதல் முதலாக அல்லாஹ் மனித சமூகத்திற்கு பேச்சாற்றலை கற்றுக் கொடுத்தான். ஒவ்வொரு பொருளையும், பொருளுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்து ஆதிபிதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பேச சொன்னான். மலக்குமார்களுக்கு மத்தியில் ஆதிபிதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய தன்மைகள் பற்றி விளக்குகிற பொழுது மலக்குமார்கள் சஜ்தா செய்தார்கள் என்ற வரலாறுகள் நமக்கு தெரியும். ஆக மனித சமூகத்திற்கு முதல் கொடுக்கப்பட்ட அருள்கொடை பேச்சு. அந்த பேச்சை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இன்று கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்ற அடிப்படையில் சமூக தலைவர்கள் என்று போற்றப்படுகிற அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள், மீடியாக்கள், ஊடகங்களை வழிநடத்துபவர்கள், ஊடகவியலாளர்கள், ஊடகத்தில் பேட்டி எடுக்கிறவங்க, ஊடகத்தில் செய்தி போடுபவர்கள், பெருமக்களே தன் பேச்சை எப்படி ஆக்கிக் கொள்கிறார்கள்? இஸ்லாம் அற்புதமாக வழிநடத்துகிறது. ஒரு சாமானியன் முதல் தொட்டு அரசியல்வாதி ஆட்சியாளன் வரை அவன் பேச்சை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அவன் எப்படி பேசினால் வெற்றி பெறுவான் என்று மிக அற்புதமாக இஸ்லாம் வழிநடத்துகிறது. ஒரு வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது இறையச்சத்தோடு பயத்தோடு வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகூலு கவுலன் சதீதா, நீங்கள் உங்கள் பேச்சை நேர்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நேர்மையாக பேசுகிற மனிதராக உங்களை மாற்றிக்கொண்டால் யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், நீங்கள் நேர்மையாக பேசுகிறவரா, உங்களை சார்ந்த ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, உள்ளூரிலும் சரி, வீட்டிலும் சரி, ஆட்சியாளத்திலும் சரி, அதிகாரத்திலும் சரி, எல்லா இடத்திலும் நீங்கள் நேர்மையாக பேச துவங்கிவிட்டால், பேசினால் யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், அல்லாஹ் உங்களுடைய செயல்களை அழகாக்கி விடுவான். உங்கள் செயல்கள் நல்லதாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் வைக்கிற முதல் கோரிக்கை, உங்களுடைய பேச்சை அழகாக்குங்கள். போகிற போக்குற எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு போயிடாதீங்க. போறாம்பார் எப்படி போறாம்பார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஆட்சியாளனை குறை சொல்லாதீர்கள், அதிகாரிகளை குறை சொல்லாதீர்கள். அவன் மீது குறை இருந்தாலும் கூட அந்த குறையையும் எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் அற்புதமாக போதிக்கிறது. உங்கள் பேச்சில் நீங்கள் நேர்மையை கடையாண்டால், நீங்கள் நேர்மையோடு பேசினால் யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும், அல்லாஹ் உங்களுடைய செயல்களை அழகாக்குவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வயஃபிர் லகும் துனூபகும், அத்தோடு அல்லாமல் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, உங்கள் செயல்கள் அழகாக்கப்பட, நீங்கள் செய்ய வேண்டியது பேச்சில் நேர்மையை கையாள்வது. அல்லாஹ் சொல்லிவிட்டு பேச்சை பற்றி நிறைய வசனங்கள் பேசுகிறான். நீதிபதி எப்படி பேச வேண்டும், உறவுகளுக்கு மத்தியில் எப்படி பேச வேண்டும், மக்களுக்கு மத்தியில் எப்படி பேச வேண்டும், பேச்சை பற்றிய கலாமிலே நீங்கள் பேச்சை பற்றி வசனங்களை தேடுங்கள். கலாமில் அல்லாஹ் நிறைய பேசுகிறான். பெற்றோரிடத்தில் எப்படி பேச வேண்டும், பிள்ளைகளிடத்தில் எப்படி பேச வேண்டும், ஒரு ஆசிரியர் கற்பிக்கிற ஆசானுக்கு மத்தியில் ஆசானுக்கு முன்னால் எப்படி பேச வேண்டும் என்று மிக அற்புதமாக சொல்லிவிட்டு நாயகத்திற்கு முன்னாலும் நீங்கள் அடக்கத்தோடு பேசிக்கொள்வது என்பதாக அல்லாஹ் சொல்லுங்கள். உறவுகளுக்கு மத்தியில் நளினமாக பேசுங்கள், அழகாக பேசுங்கள். நீங்கள் மக்களுக்கு மத்தியில் பொதுவினையில், பொது ஜனங்களுக்கு மத்தியில் பேசும் பொழுது அழகாக பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் பேச்சினுடைய அந்த வழிமுறைகளை இஸ்லாத் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான்.
சொல்லிவிட்டு அல்லாஹ் வசனத்தில் சொல்லுவான், இது யஸலக்கல் முஸலக்கியானி அனில் யமீனி வ அனிஷிமாலி கயீர், உங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் உங்கள் பேச்சை பதிவு செய்வதற்காக இருவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் உலகில் யார் மீது சேற்றை வாரி ஏசினாலும், யார் மீது சேற்றை வாரி எரிந்தாலும், அந்த சேற்றை பதிவு செய்வதற்காக வேண்டியே நாம் இருவரை வைத்திருக்கிறோம். உங்கள் நாவினால் வருகிற தஸ்பீஹ் முதல் தொட்டு நீங்கள் மனைவியிடத்தில் பேசுகிறீர்கள், பிள்ளைகளிடத்திலே கொஞ்சுகிறீர்கள், பெற்றோர்களிடத்திலே பரிவோடு பேசுகிறீர்கள், எங்கு எப்படி யாரிடம் எப்போது பேசினாலும் உங்கள் பேச்சு பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இது எதலக்கல் முதலத்தியானி அனில் யமீனி வலபுறத்திலும் இடபுறத்திலும் இருவர் இருந்து கொண்டு உங்கள் பேச்சை பதிவு செய்கிறார்கள். கொலைக்கு முஸ்லீம்கள் தான் காரணம் என்று தினமலர் அப்படி சேற்ற வாரி போற போகிற தூங்கி வீசிட்டு போயிடறான். ஒருத்தர் இருக்கான் தமிழ்நாட்டில், எப்படா எதையாவது தாக்கு வச்சு முஸ்லீம்கள் மீது அவதூறு சொல்வதற்கு, ஒரு கட்சி இருக்கிறது இந்திய கட்சி, பாரதத்தை ஆளுகிற கட்சி, அந்த கட்சியில் ஆளுகிறவர் முதல் தொட்டு அடிப்படை உறுப்பினர் வரை பேச தெரியவில்லை. வாயால் கெட்டு போன கட்சி என்றால் பாரதத்தை ஆளுகிற பாசிச பாஜக அரசு மட்டும்தான், யாருக்கும் பேச தெரியவில்லை. நேற்று முந்தைய நடந்த கொலைக்கு அப்படி போற போக்குல ஐயா எச் ராஜா அவர்கள் பதிவிடுகிறார்கள், இந்த கொலைக்கு முஸ்லீம் குண்டர்கள் தான் காரணம் என்று. கடைசியில அதே அவர் சொன்ன அந்த வாக்குமூலத்தை அப்படியே போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டு அஞ்சு முஸ்லீம்களை கைது செய்தார்கள். கடைசியில் பார்த்தால் ராமலிங்கத்தினுடைய மகனார் பதிவு செய்கிறார், என் தந்தையை கொலை செய்தது குடிகாரர்கள், சொத்து தகராறுக்காக வியாபாரத்துக்காக வேண்டி பதிவு கைது கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் பதிவிடுறாரு. ஆனால் இங்கு எப்போதெல்லாம் சென்சிட்டிவான கொலைகள் நடைபெறுகிறதோ, கோவையினுடைய சசிகுமாரோடைய கொலையாக இருக்கட்டும், யார் கொல்லப்பட்டாலும் பெருமக்களே ஃபேஸ்புக்கில் ஒரு மீடியா இருக்கு, அந்த மீடியாவில் எச் ராஜாக்கு ஒரு அட்மின் இருக்காரு. பாவம் ஐயா எச் ராஜாவுக்கு மாய்த்த அட்மின் அப்படி அவர் சொல்லாமலேயே பதிவை போட்டு விடுவார், முஸ்லீம்கள் மீது குறை சாட்டுகிற குற்றம் சொல்லுகிற ஒரு பதிவை. பெருமக்களே இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது மாதிரியான சென்சிட்டிவான நேரங்கள். அமெரிக்காவினுடைய சிஐஓ சொல்கிறது, விரைவில் 2019 தேர்தலுக்கு முன்னால் இந்தியாவில் கலவரம் நடக்க போகிறது, முஸ்லீம்களே கிறிஸ்துவர்களே சிறுபான்மை மக்களே உஷாராக இருங்க என்பதாக. அதற்கு ஏற்றார் போல் இவர்களுடைய நடவடிக்கைகள் ராமலிங்கம் கொலைக்கும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்லை. ஐயா ராமலிங்கம் அவங்க பாமகவை சேர்ந்தவர், முஸ்லீம்களோட இணக்கமோடு வாழ்ந்தவர், இந்து மகா சபையோட உறுப்பினர். அதற்கு முந்தைய தினம் கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய தினம் ஒரு எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த ஒரு தாவா அமைப்பு ஒரு ஊருக்கு சென்று அந்த தாவா பணி செய்யும் பொழுது ராமலிங்கம் அவர்கள் தடுக்கிறார். ஆனால் தினமலர் செய்தி கொச்சையாக பரப்புகிறது, மலத்தை பரப்புகிறது. எப்படி என்றால் மதத்தை பரப்புவதற்காக வேண்டி மனிதன் கொலை செய்யப்படுகிறார் என்பதாக ஒரு வீடியோவை பதிவு செய்கிறது. பெருமக்களை இந்த நேரத்தில் நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய கருத்துக்கள், நாம் உண்மை நிலையை எப்படி சென்சிட்டிவான நேரத்தில் எப்படி எடுத்து வெளியே போட வேண்டும், நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும், தகவல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலத்தில் நாம் சமூகத்து மக்களுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே வழிநெடுக்க நிறைய சரித்திர வரலாறுகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எப்போதெல்லாம் சென்சிட்டிவான பிரச்சனைகள் மக்களுக்கு மத்தியிலே அப்படி உலா வரும் பொழுது அதை எப்படி தீர்ப்பது, குர்ஆனை திறந்து பார்த்தால் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் அம்மையாருக்கும் கடிதம் எழுதினார். பல்கீஸ் அம்மையார் அந்த கடிதத்தை வாங்கி அரசவையை கூட்டி படிக்கிறாங்க. படிக்கும் பொழுது அந்த கடிதத்தை சொல்லும் பொழுதே சொல்றாங்க, நான் ஒரு ஆலோசனைக்காக வேண்டிய கடிதத்தை முன்வைக்கிறேன். ஒரு கண்ணியமான மனிதர் கண்ணியமான வார்த்தையோடு ஒரு கடிதம் எழுதுகிறார், எழுதியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு கடிதம் எழுதியிருக்கிறார். நான் உங்களிடத்தில் ஆலோசனை செய்கிறேன், அந்த கடிதத்தின் அடிப்படையில் நாம் எப்படி நடந்து கொள்வது என்பதாக ஆலோசனை செய்கிறேன் அப்படின்னு அம்மா கேட்கிறாங்க. கடிதம் வந்ததுக்கு நீங்கள் அல்லாஹுக்கு பணிந்து அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறார்கள். இந்த கடிதத்தை முன்வைத்து அம்மா பல்கீஸ் அம்மையார் ஆலோசனை செய்கிறார்கள். மந்திரிமார்கள் சொன்ன பதிலையும் அல்லாஹ் கலாமிலே பதிவு செய்கிறான். மந்திரிமார்கள் சொன்னார்கள், நம்ம கிட்ட வெயிட்டான படம் இருக்கு, நீங்கள் சொன்னால் போருக்கும் நாங்கள் தயார், ஆனால் முடிவு உங்கள் கையில், நீங்கள் என்ன வேணா முடிவு எடுத்துங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்து நாம் போராடவும் தயாராக
இருக்கிறோம். ஆனால் முடிவை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக முடிவை விட அம்மா பல்கிஸ் அம்மையாரவர்கள் அழகான வாசகங்களை பதிவு செய்வார்கள். நாம் ஒரு நாட்டை நம்மை ஒரு நாடு எதிர்த்து போராடி வருகிறது என்றால், போருக்காக வருகிறது என்றால், நம் நாட்டை சூறையாடி விடுவார்கள், நம் நாட்டை பிடித்துக் கொள்வார்கள், நம் நாட்டில் உள்ள கண்ணியமானவர்களை கேவலமானவர்களாக ஆக்கி விடுவார்கள், கண்ணியமானவர்களுக்கு இழிவு வைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா கைது செய்து விடுவார்கள். எனவே அதை பயந்து நான் சில நுட்பமான காரியங்களை செய்யப்போகிறேன் என்பதாக சொல்லி அம்மா சுலைமான் அம்மா பல்கீஸ் அம்மையார் சுலைமான் அலி இஸ்லாமுக்கு அன்பளிப்பு கொடுத்த வரலாறுகளை அல்லாஹ் கலாமிலே பதிவு செய்கிறான். பஸீர்கள் சொல்வார்கள், அப்போது அம்மா பல்கீஸ் அம்மையார் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹுக்கு பிடித்து போய் தப்சீர் இப்னு கஸீரில் வருகிறது. அந்த வார்த்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனால் அல்லாஹ் அந்த பெண்மணிக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் இஸ்லாத்தை கொடுத்தான். ஒவ்வொரு நிகழ்வும் கலாம் ஷரீஃபிலே மிக அற்புதமாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமக்களே, நாம் நமது பகுதியில் நமது தெருவில் நமது வீட்டில் எப்போதெல்லாம் இப்படி நம்மை பற்றிய தவறான கருத்துக்கள் பதிவு செய்யப்படுமோ அதனுடைய உண்மை நிலையை நாம் ஆராய வேண்டும். உண்மை நிலையை சரியான தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் எந்த ஊடகத்தின் மூலமாக அவர்கள் முஸ்லீம்களை தலைகுறைவாக தீவிரவாதிகளாக பதிவு செய்கிறார்களோ அதே ஊடகங்களின் மூலமாகவே நாம் நமது உண்மை நிலையை பதிவு செய்ய வேண்டும். எப்படி நமது வார்த்தைகளை மிக அற்புதமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நளினமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், எதிரிகளிடத்தில் எப்படி பேச வேண்டும், ஆட்சியாளத்தில் எப்படி பேச வேண்டும், உங்கள் சமூக மக்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், உன் பிள்ளையிடத்தில் எப்படி பேச வேண்டும். குர்ஆன் அற்புதமாக போதிக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹி இஸ்லாம் அவர்களையும் ஃபிரௌனுக்கு கொடுங்கோலான ஃபிரௌனுக்கு தவா பணியை செய்வதற்காக வேண்டி அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபகூலா லஹு கௌலல் லையினா, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே நளினமான வார்த்தையை பயன்படுத்துங்கள். ஏன் சொல்லணும், அந்த ரப்புக்கும் அல்லாஹ்டா நான் தான் உயர்ந்த ரப்பு என்று ஃபிரௌன் கொக்கரித்து பனூ இஸ்ரவேலர்களில் யூதர்களில் பாடுகளை கொன்ற ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அப்படி நீங்கள் நளினமாக பேசிட்டீங்கன்னா, மிருதுவாக பேசிட்டீங்கன்னா, லையினா ரொம்ப அற்புதமாக அழகாக பேசிட்டீங்கன்னா, அதனால் பேசினால் அவனுக்கு ஒரு கால் மனம் திருந்த வாய்ப்புண்டு, மனமாற வாய்ப்புண்டு, அல்லது அல்லாஹின் மீது அச்சம் ஏற்பட வாய்ப்புண்டு. நீங்கள் தாவா பணிதான் செய்கிறீர்கள், அதையும் அழகாக செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெருமக்களே, ஒவ்வொரு நிகழ்வையும் ரப்புல் ஆலமீன் மிக அற்புதமாக அழகாக போதிப்பான். பனூ இஸ்ரவேலர்கள் சைனா மூசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு அவருடைய காலத்திற்கு பிறகு சைனா யூஷா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் பனூ இஸ்ரவேலர்களுக்கு நபியாக ஆகிறார்கள். யூஷா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் எப்படி நபியாக ஆனார்கள் நாம் பின்னால் பார்ப்போம். யூஷா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் நபியாக மாறி நபியாக ஆகி பனூ இஸ்ரவேலர்களுக்கு இருக்க ஒரு இடம் தேவை, வாழ ஒரு நாடு தேவை என்பதற்காக வேண்டி அமாலிக்கா கோத்திரத்தாரிடத்தில் போராடி அந்த நாட்டை கைப்பற்றுகிறார்கள். போராடுவதற்கான அந்த போர்க்களத்தில் அல்லாஹ் ஒரு நிபந்தனை கொடுக்கிறான். பனூ இஸ்ரவேலர்களுக்கு சனிக்கிழமை ஜும்மாவாக இருந்தது. சனிக்கிழமையில் எந்த செயலும் அவர்கள் செய்யக்கூடாது. எனவே நீங்கள் வெள்ளிக்கிழமை சூரியன் மறைவதற்கு முன்னால் நீங்கள் போரை முடித்து போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான். போர் நடந்து கொண்டிருக்கிறது. போரின் உக்கிர நேரத்தில் இன்னும் சில நொடிகளில் யூஷா அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கும் பனூ இஸ்ரவேலருக்கும் வெற்றி கிடைக்கப் போகிறது. சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. சரி, யூஷா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், இறைவா சூரிய மறைவை நிறுத்து, எங்களுக்கு வெற்றியை கொடு என்று. அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். யூஷா அலைஹிஸ் ஸலாமுடைய அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டு சூரியன் மறைவை நிறுத்தினான். உலகம் நின்றது. அமாலியாக்களுக்கு எதிராக சரி யூஷா அலைஹிஸ் ஸலாம் அவர்களும் பனூ இஸ்ரவேலர்களும் வென்றார்கள். நாடு கிடைத்தது. பைதுல் முக்தஸை பிடித்தார்கள் என்று வரலாறு. சரிண்ணா, மூசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்திற்கு பிறகு யூஷா அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி பனூ இஸ்ரவேலுக்கு நபியாக ஆனார்கள்? பனூ இஸ்ரவேலர்களை மூசா அலி இஸ்லாம் அவர்களாலும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களாலும் கட்டுப்படுத்த முடியாது. மிக பெரும் கொடுங்கோலர்கள், மிக அல்லாஹ் கிட்டேயே விவாதம் செய்பவர்கள். நீங்களும் மூசாவும் ஹாரூனும் நீங்க ரெண்டு பேரும் போய் அமாலியாக்களை நீங்க போர் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னவங்க, அல்லாஹ் கிட்டே வாதம் செய்தவர்கள். அப்படி இருக்கும் போது சரிண்ணா, யூஷா அலி இஸ்லாம் அவர்களை எப்படி அல்லாஹ் அவருடைய தலைவராக போர்படை தளபதியாக நபியாக தேர்ந்தெடுத்தான் என்றால், அதற்கு பிறகு ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனுடைய மறைவுக்கு பிறகு
பைத்துல் முகத்தஸில் வாழ்ந்த மக்களிடத்திலே அவரை எதிர்த்து மூசா இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் போர் செய்ய சொன்னாங்க. போர் செஞ்சு அங்க நீங்க அந்த இடத்துல யூதர்களுக்கு தங்குமிடமாக ஆக்கிக்கொள்ளுவே என்பதாக அல்லாஹ் சொன்னான். அந்த போருக்காக வேண்டி மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களை அழைத்த போது யூதர்கள் சொன்ன பதிலே அல்லாஹ் சொல்கிறான், காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன் வ இன்னா லன் நதுகுலஹா ஹத்தா யக்ருஜூ மின்ஹா ஃப இன் யக்ருஜூ மின்ஹா ஃப இன்னா தாகிலூன். மூசாவே, பைபிள் முகத்தில் இருக்கிறவங்களாம் செம கொடூரமான கொடுங்கோலர்கள், அவங்கள்ட்ட போய் போர் செய்ய எங்களை கூப்பிடுறீங்க, போர் செஞ்சா எங்களுடைய சந்ததிகளை அழித்து விடுவார்கள், நீங்களும் உங்க தம்பியும் போய் போர் செஞ்சு நாட்டை வெற்றி பெற்றுட்டு கூப்பிடுங்க, தங்கிறதுக்கு நாங்க வரோம் என்று மிக திமுறாக அல்லாஹுடைய கட்டளைக்கு எதிராக பதில் சொன்னவர்கள். அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லிவிட்டு சொல்கிறான், கால ரஜிலானி, அங்கு இரு மனிதர்கள் இருந்தார்கள், மினல்லதீன யகாஃபூன அனஅமல்லாஹு அலைஹிமா, அந்த இருவருமே அல்லாஹ்வுடைய அருள்பெற்ற மனிதர்கள். அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹை மட்டும் பயப்படுங்கள், நீங்க அந்த ஊருக்குள் நுழையுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று அந்த யூதர்களுக்கு மத்தியில் பனூ இஸ்ரவேலுக்கு மத்தியில் ரெண்டு அல்லாஹ்வுடைய அருள்பெற்ற மனிதர்கள் பேசினார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ரெண்டு பேர் யாரு? ஒன்னு யூசா அலி இஸ்லாம் அவர்கள், இன்னொன்று காலிப் என்ற யூசா அலி இஸ்லாமுடைய உதவியாளர் என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தை அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுக்கு மட்டுமே பயப்படுங்கள், அல்லாஹ் சொன்னதை எதிர்த்து அல்லாஹ் சொன்னதை கேட்டுக்கொண்டு பைதுல் முகத்தஸுக்குள் நுழையுங்கள் என்று அந்த யூசா அலி இஸ்லாமுடைய சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹுக்கு பிடித்து போய் பனு இஸ்ரவேல்கள் என்ற ஒரு பெரும் சமூகத்திற்கு அல்லாஹ் நபியாக ஆக்கினான். பெருமக்களே, நாம் எங்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்று யோசிக்க வேண்டும். மிக கவனமாக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், இல்லையே நாம் பேசுகிற வார்த்தையே நமக்கு மிகப்பெரும் ஒரு நஷ்டத்தை மிகப்பெரும் ஒரு கேடை ஏற்படுத்தி கொடுத்து விடும் என்பதாக இந்த வரலாறு நமக்கு பாடமாக அமைகிறது. அதே போன்று எதிரிகளுக்கு மத்தியில் நாயகம் எப்படி நடந்து கொண்டார்கள் நமக்கு தெரியும். ஃபத்ஹே மக்கா, ஃபத்ஹே மக்காவுக்கு பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க அறிவிப்பு செய்தார்கள், யாரெல்லாம் மக்காவிற்குள் சண்டை விட்டீர்களோ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன், யாரெல்லாம் அபு சுஃபியானுடைய வீட்டுக்கு வாழ்ந்து விட்டீர்களோ பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க அறிவிப்பு செய்தார்கள். அந்த அறிவிப்புக்கு முன்னாலேயே சைதுனா இக்ரிமா அலைஹி இஸ்லாம் அவர்கள் ஃபத்ஹே மக்கா மக்கா வெற்றிக்கு வெற்றி அடைய போது மக்காக்குள்ள முஸ்லீம்கள் வந்துட்டு இருக்காங்க வெற்றியோட என்ற செய்தி கேட்ட பிறகு சைதுனா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை விட்டு யமனுக்கு சென்று விட்டார்கள். அது உலக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. யமனுக்கு சென்ற பிறகு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமா அலைஹி இஸ்லாம் அவர்களை அழைத்து வருவதற்காக வேண்டி அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. சில வார்த்தைகளை சொல்லி சில சுப செய்திகளை சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அம்மா போய் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமனுக்கு போய் கூட்டு வராங்க. யமன்ல இருந்து மக்கா 2000 கிலோமீட்டர் சஃபர் செஞ்சு அந்த அம்மா சில நல்ல வார்த்தைகளை பேசி இக்ரிமா அலைஹி இஸ்லாம் அவர்களை அழைத்து வருகிறார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும் பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். யார் இந்த இக்ரிமா? நமக்கு தெரியும், எல்லா போருக்கும் காரணமாக இருந்த அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. அபூஜஹல் மட்டும்தான் போருக்கு காரணமாக இருந்தான் இல்லை, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபத்ஹே மக்காவுக்கு முன்பு வரை எல்லா போர்களிலும் நாயகத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக எதுவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் துணிச்சலோடு செய்தவர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. தந்தைக்கு நிகராக, தந்தையை விட ஒரு மொழி மேலாக செய்தவர் அவர். உள்ளே வருகிறார் நாயகம் சொல்கிறார் சஹாபிகளுக்கு, நீங்கள் தயவு கூர்ந்து இக்ரிமாவுக்கு முன்னால் ஒருபோதும் அபூஜஹலுடைய குறைகளை பேசிவிடாதீர்கள். நீங்க மௌத்தா குரோனை பற்றி பேசினா அது உயிரோ, நாயகம் சொல்கிறார்கள் நீங்கள் மரணித்த செயல்களை பற்றி பேசினால் அது உயிரோடு இருக்கிற அவருடைய உறவுகளுக்கு வடிக்கும், உள்ளத்தில் வலி ஏற்படும். அபூஜஹில் கொடுங்கோலன்தான், மிகப்பெரும் கொடுங்கோலன்தான், நாயகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சஹாபிகளுக்கும் நிறைய கொடுமை செய்திருக்கிறான். இருந்த போதிலும் இக்ரிமாவுக்கு முன்னால் அபூஜஹலை தரம் தாழ்த்தி பேசிவிடாதீர்கள். நாயகம் சொன்னார்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபை அமைதியாக இருந்தது, இக்ரிமா வருகிறார். நாயகம் எழுந்தார்கள், இக்ரிமாவை வரவேற்றார்கள். வெகு தொலைவில் இருந்து வருகிற எனது அருமை தோழரே, வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம், உங்களுடைய வரவு நல்வரவாக ஆகட்டும் என்பதாக சொல்லி நாயகம் வரவேற்றார்கள். இக்ரிமா வந்தார் சபைக்கு, வந்து கேட்டாரு முதல் வார்த்தையா, யா ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்யணும்,
நாயகம் சொன்னார்கள், நீங்கள் கரிமா சொல்லுங்க என்பதாக. நாயக இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தினுடைய பேச்சை கேட்டு கலிமா சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப பெருமானார் கேட்டார்கள், இக்ரிமாவே உமக்கு என்ன தேவை சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இக்ரிமா யார்? அபுஜஹலுடைய ஒரு உயர்ந்த தலைவர், மக்காவினுடைய தலைவர், அபுஜஹலுடைய மகனார். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு நாயகம் கேட்கும் பொழுது நான் இக்ரிமா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வரை முன்பு வரை உங்களை கொடுமையாக திட்டியிருக்கிறேன், உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கிறேன், நிறைய வேலை செய்திருக்கிறேன், நடந்த எல்லா போர்களிலும் நானே தலைவராக இருந்து உங்களை தாக்க முற்பட்டிருக்கிறேன், எனவே இவை அனைத்திற்காகவும் என்னை மன்னித்து விடுங்கள். இக்ரிமா வைக்கிற கோரிக்கை, நாயகம் கையை உயர்த்தினார்கள். இவர் என்னவெல்லாம் கோரிக்கை சொன்னாரோ அனைத்து கோரிக்கையும் பெருமானார் அப்படியே திருப்பி சொல்லி பெருமானார் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தித்தார்கள், இறைவா இக்ரிமாவை மன்னித்து விடு என்பதாக. இக்ரிமா அழுதார், அழுது நாயகத்தை கட்டி அணைத்தார், பெருமானார் முத்தமிட்டார்கள். அதற்கு பிறகு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இதுவரை இஸ்லாத்திற்கு எதிராக உங்களுக்கு எதிராக எல்லா அநியாயங்களும் நான் செய்திருக்கிறேன், இதற்கு பிறகு என் செல்வங்கள் இஸ்லாத்திற்காக செயல்படும், இதற்கு பிறகு என் உயிர் போகும் வரை இஸ்லாமிய போர்களை நான் கலந்து கொள்வேன் குஃபாக்களுக்கு எதிராக என்பதாக சொல்லி அப்படியே வாழ்ந்து மரணித்தார்கள் என்ற வரலாறு நாம் பார்க்கிறோம். பெருமக்கள், இங்கு நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன தெரியுமா? எதிரிகளிடத்திலும் எச் ராஜாட்ட கூட எப்படி பேச வேண்டும் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா, பாரத பிரதமர் மோடியிடம் கூட எப்படி பேச வேண்டும் மார்க்கம் போதிக்கிறது. எனவே எந்த சென்சிட்டிவான நிகழ்வு நடைபெறும் பொழுதும் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் சிந்தனை முழுக்க முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டுவது, அவருடைய சிந்தனை முழுக்க முஸ்லீம்களை நாட்டின் வந்தேறிகளாக துரோகிகளாக காட்டுவது. நாம் சொல்ல வேண்டும், நான் பாகிஸ்தான்காரன் இல்ல, அரபு நாட்டுக்காரன் இல்ல, என்னுடைய 5 தலைமுறைக்கு மேலாக எடுத்து பாருங்கள், என் பாட்டன் பெயர் சுப்பனாக இருக்கும், சுப்பனாக இருக்கும், நான் வந்தேறி அல்ல, என் தாய் பூமி இந்தியா, இது இந்தியாவிற்காக எனது முப்பாட்டனாக உழைத்திருக்கிறார்கள் என்ற தகவலை மிக ஆணித்தனமாக எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்போதெல்லாம் பதிவிட வேண்டும் விரும்புகிறேன். அப்படி பதிவு செய்யாவிட்டால் நாம் என்ன ஆகுவோம்? இந்த செய்தியை ஒரு செய்தியாக அப்படியே பார்த்துட்டு அப்படி தள்ளிட்டு ஷேர் அப்படி மேலே தூக்கி நம்ம கீழே போயிட்டோம் வைங்கிறேன், அந்த செய்தி உண்மையாக ஆகிவிடும். கவனமாக இருக்க வேண்டும். இதுல என்ன, இந்த விஷயத்தில் என்ன இருக்கிறது என்றால், வருங்காலங்களில் நம் பிள்ளைகள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் நாட்டின் துரோகிகள் என்று. அல்லா பாதுகாக்க வேண்டும். அதற்குண்டான எல்லா பாடத்திட்டங்களும் எல்லா சிலபஸ்களும் மிக அற்புதமாக போதிக்கப்படுகிறது. வடநாட்டில் இல்ல, தமிழ்நாட்டில் போதிக்கப்படுகிறது. எத்தனை பள்ளிக்கூடங்களை தங்களுக்கு நான் காட்ட வேண்டும்? நான் காட்டுகிறேன், காந்தியை கொன்றவர் முஹம்மது இஸ்மாயில் என்று இன்றும் போதிக்கிற பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கிறது, நமக்கு அருகாமை இருக்கிறது. நமக்கு அருகாமையில் காமகோடி நகர் ஒரு ஸ்கூல் இருக்கு, அவங்க தெளிவா சொல்லி கொடுக்கிறாங்க, காந்தியை கொன்றவர் முஹம்மது இஸ்மாயில் என்று. கோச்சே என்று அல்ல, இன்னொரு புத்தகத்தில் நம்ம படித்த புத்தகம், அந்த புத்தகத்தில் போதிக்கப்படுகிறது, திப்பு சுல்தான், அவுரங்கசீப் போன்ற இஸ்லாமிய பேரரசர்கள் சேரன் சோழன் பாண்டியனை மிக கொடூரமாக கொலை செய்தவர்கள். பொய்யெல்லாம் சொல்லலை, கதெல்லாம் விட்டடிக்கல, போதிக்கப்படுகிற வரலாற்று புத்தகங்கள் இது. இதை படிச்சுட்டு வந்தான்னு வைக்கிறேன், நம்ம புள்ள என்ன சொல்லுவான் சொல்லுங்க பார்ப்போம். நம் பிள்ளை நம்மை பார்த்து வருங்காலங்களில் நம்ம அப்படியே ஃபேஸ்புக்கில் ஷேரும் செய்யாம அதுக்கு பதிலும் போடாம அப்படியே கடந்து போயிட்டா நமக்கு என்னங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதாவது பெரியார் ஆண்ட பூமி, அது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும், நீங்கள் வந்து நடுநிலையால இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடந்து போய்விட்டால் பெருமக்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வெகு விரைவில் நம் பிள்ளைகள் நம்மை பார்த்து நீங்கள் எல்லாம் நாட்டின் துரோகிகள் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இல்லை. சொன்னாலும் அது அதை வீக்கப்படுகிற எந்த விஷயமும் இல்லை. ஆகவே தயவு கூர்ந்து இது போன்ற எல்லா சூழ்நிலையிலும் நாம் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கத்திற்காக வேண்டி, ரப்புக்காக வேண்டி, அல்லாஹிற்காக வேண்டி எப்படியெல்லாம் நம்ம அமல் செய்ய ஆசைப்படுகிறோமோ அதுபோன்று இஸ்லாமிய முஸ்லீம்கள் மீது, இஸ்லாத்தின் மீது எப்போதெல்லாம் சேற்றை வாரி வீசப்படுகிறதோ அப்போதெல்லாம் மிகுந்த கவனத்தோடு நாம் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். அந்த பதிலும் அழகாக இருக்க வேண்டும். வகூலு உலகு கவுலல் லையினா. மூசா அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்க, ஃபிரௌனை சந்திக்க மூசா நபி செல்லும் பொழுது அல்லாஹ் உங்கள் பதில்களை, உங்களுடைய வார்த்தைகளை அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அப்படி அழகாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பெருமக்களே, நம்ம எப்பயாவது யாரையாவது எங்காவது எப்போதாவது கொச்சைப்படுத்தி பேசிவிட்டால் நம் நிலை என்ன ஆகும்?
சற்று யோசித்து பாருங்கள். பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ரு போர்ல, பத்ரு போரோட எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு, நாளை காலை பத்ரு போர். சஹாபிகள்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஹாஷிம் குலத்தார பார்த்தா விட்டுருங்க, சரி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தா, அதுவரையும் இஸ்லாத்தை ஏத்துக்கல, பத்ரு மக்கள்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய தந்தை அப்பாஸை பார்த்தால் விட்டு விடுங்கள். அபுல் பக்தர் ஒருத்தர் இருந்தார், அவரை பார்த்தாலும் விட்டு விடுங்கள், கொலை செய்யாதீர்கள். இந்த அறிவிப்பை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அறிவிப்பாக செய்கிறார்கள். இப்போ எதிர்தரப்புல உத்பா இப்னு ரபீஆ இருக்கிறான், அவன் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு படையை அழைத்து வந்திருக்கிறான். உத்பா இப்னு ரபீஆவினுடைய மகர் அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமாக இங்கு இருக்கிறார்கள் இஸ்லாமிய படையில். அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அபு ஹுதைஃபாவுக்கு உள்ளத்தால் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாயகத்தின் வார்த்தைக்கு அபு ஹுதைஃபா பதில் சொன்னார், நான் எங்க அத்தாவை கொலை செய்யணுமா, உத்பா இப்னு ரபீஆ என் அத்தாவை நான் கொலை செய்யணுமா, ஆனா அவங்க சின்னத்தாவே அதை விட்டுருணுமா, இது என்ன நியாயம் இது என்பதா அபு ஹுதைஃபா சொல்லி மறுபடியும் சொன்னார், நான் அப்பாஸை பார்த்தால் என் வாளை வைத்து அவர் முகத்தில் மிக கண்டதுண்டமாக இரையாக்குவேன் என்பதா அபு ஹுதைஃபா சொன்னார். இந்த வார்த்தைகள் நபியின் காதுக்கு எட்டியது. நபி அழுதார்கள், பெருமாள் அழுதார்கள், சில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். பேசிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவர்கள் வெட்டப்படுவதற்கு, கொல்லப்படுவதற்கு, அவருடைய முகங்கள் கோரமாக கொய்யப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு ஹுதைஃபா சொன்ன விஷயத்த சொல்லி கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கட்டளை இடுங்கள், முனாஃபிக்கான அபு ஹுதைஃபாவை கொண்டு விடுகிறேன் என்பதாக. பெருமக்களே, அபு ஹுதைஃபா சாதாரண சஹாபி அல்ல, முனாஃபிக் எல்லாம் அல்ல, ஒரு உயர்ந்த உன்னதமான சஹாபி. ரெண்டு ஹிஜ்ரத்துல கலந்துக்கிட்டாங்க, ரெண்டு கிப்லாவுடைய பள்ளியிலும் துணிந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு வருத்தம் என்ன, என் தந்தையை நான் கொல்ல வேண்டும், அவருடைய ஸ்ரீ தந்தையை விட்டுவிட வேண்டுமா என்ற இந்த வருத்தம் தான் ஒரு குடும்பத்தின் மீது உள்ள பாசம் பெருமானாரை எதிர்த்து பேச வைத்தது. கடைசி வயசுனா அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுதார்கள். யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எனது இந்த வார்த்தை நாயகத்தினுடைய கல்வை காயப்படுத்தி விட்டது, இந்த வார்த்தை நாயகத்தின் கல்வியை காயப்படுத்தி விட்டது என்பதாக சொல்லி பதிலுக்கு பிறகு யமாமா வரை, யமாமா என்ற யுத்தம் சித்திக் நாயகத்துடைய காலத்தில் நடைபெற்றது. பதிலுக்கு பிறகு யமாமா என்ற யுத்தம் வரை எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டு யமாமாவில் செய்தார்கள். உயர்ந்த உணர சஹாபி இருந்த போதிலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைக்கு மாற்றம் செய்தது காலம் முழுக்க அவளை அளவைத்தது. எனவே நாம் எங்கு, எப்படி, என்ன சந்தர்ப்பத்தில், யாரிடத்தில், யாரை எதிர்த்து பேசுகிறோம் என்ற அந்த சிந்தனையோடு வார்த்தையில் நளினமாக பேச வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எப்படி பேச வேண்டும் என்ற அந்த முறையை போதிக்கிறார்கள். யூதர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் செல்வந்தர்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏழைகள், நாங்கள் ஒருபோதும் நரகத்துக்கு செல்ல மாட்டோம், நாங்கள் உயர் குலத்தை சார்ந்தவர்கள் என்று யூதர்கள் சொல்லுவார்கள். இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் பதில் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போவான். லகத் சமிய அல்லாஹ் கவுல் அல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீரு வநஹன அக்னியா. யூதர்கள் சொல்றாங்க, என்னை ஏழையாக, அல்லாஹ்வை ஏழையாகவும், அவர்களை செல்வந்தவர்களாகவும் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை அல்லாஹ் கேட்டான், சனக்துபு மா காலு, அல்லாஹ் பதில் செய்து வைத்திருக்கிறான். அவர்கள் அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லியாக வேண்டும். وقالولن تمثلنا الا اياما معدودا قل اتخذت قل اتخذتم عند الله عهدا فليخلف الله عهدا. யூதர்கள் சொல்றாங்க, நாங்க நரகத்துக்கு போக மாட்டோம்னு சொல்றாங்க. நபி அந்த யூதர்கிட்ட கேளுங்க, அதுக்கு என்ன சான்றுன்னு கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது ஏசப்படுகிற யூதர்களை போன்று பழி சொல்வதற்கு யாரும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அப்படிப்பட்ட யூதர்களுக்கு அல்லாஹ்வே மிக அழகான முறையில் பதில் சொல்லிவிட்டு நகன்று விடுவான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நமக்கு எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கு, யாரிடத்தில், பிள்ளைகளிடத்தில், பெற்றோரிடத்தில், ஆட்சியாரிடத்தில், அதிகாரிடத்தில், பிற மத சகோதரிடத்தில், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற அந்த முறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள்,
இத்தகுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் வகூலு கவுலன் சதீதா நீங்கள் உங்கள் பேச்சில் நேர்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படி ஆக்கினால் யுஸ்லிஹ் லகும் அமாலகும் அல்லாஹ் உங்களுடைய அமல்களை சீராக்குவான் வயஃபிர் லகும் துனூபகும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து வருவதாக அல்லாஹ் சொல்கிறான் அத்தகைய நமது பேச்சில் நளினத்தை பேணுகிற நல்ல விசுவாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹுக்கு பயந்து எல்லா இடத்திலும் நேர்மையாக பேசுகிற நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வியாபாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி எந்த உயர் பதவிக்கு நாம் சென்றாலும் சரி எந்த இடத்தில் யார் இடத்தில் எப்போது பேசினாலும் நேர்மையாக பேசுகிற நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வாக்கர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.